ஜெயா டிவி நேர்களுக்கு வணக்கம். இது மிஸ்டர் கோல்கடலனை வழங்கும் ரசிக்க ருசிக்க. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கும் ஒரு டிஃபன் பாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ரொம்ப சிம்பிளாக பீட்ரூட்டை வச்சு டக்குன்னு ஒரு சாதம் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு முதல்ல தேவையான பொருள் என்னென்னு பார்த்துட்டு வந்துடலாம் வாங்க. பீட்ரூட் சாதம் செய்ய தேவையான பொருட்கள்: வடித்த சாதம் 2 கப், நறுக்கிய பீட்ரூட் 1/2 கப், தேங்காய் 1/2 கப், மிளகு 1 டீஸ்பூன், பூண்டு 4 நம்பர், இஞ்சி 1/2 இன்ச், கடுகு 1/2 டீஸ்பூன், உளுத்தம்பருப்பு 1/2 டீஸ்பூன், வரமிளகாய் 3, கருவேப்பிலை சிறிதளவு, மஞ்சள் பொடி 1/2 டீஸ்பூன், கொத்தமல்லி சிறிதளவு, எண்ணெய் தேவையான அளவு, உப்பு தேவையான அளவு. பீட்ரூட் சாதம் செய்கிறதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்துட்டோம். ஸோ இப்போ எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். முதல்ல வந்து அதுக்கு அரைச்சிக்க வேண்டியதெல்லாம் என்னென்னு பார்த்துடலாம். இது வந்து சட்டுன்னு டக்குன்னு பண்ணிடலாம். நீங்கள் நான் வந்து தேங்காய் வந்து 1/2 கப்புக்கு வந்து துருவி வச்சுருக்கேன். இது கூடவே வந்து காரத்துக்கு 2 வரமிளகாய் சேர்க்குறேன். காரம் உங்களுக்கு தகுந்த மாதிரி பார்த்து போட்டுக்கலாம். அது கூடவே மிளகு வந்து 1/2 டீஸ்பூன். ஸோ மிளகு வரமிளகாய் 2 சேர்க்குறோம். காரம் வந்து பார்த்துக்கோங்க. இஞ்சி வந்து 1/2 இன்ச்சுக்கு இஞ்சி, பூண்டு 4 பல், 4-5 பல் பூண்டு போட்டுக்கலாம். ஸோ இப்போ இதை வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வர போகிறோம். ஃபஸ்ட்டு கோர்ஸாக ரொம்ப நைஸாக இல்லை, டக்குன்னு ஒரு விப்பரில் வந்து 2 ஓட்டு எடுத்துகிட்டு வந்துடலாம். நம்ம வந்து தேங்காய், வரமிளகா, மிளகு, இஞ்சி, பூண்டு இதெல்லாம் வந்து கோர்ஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேனில் வந்து எண்ணெய் விட்டுருக்கு, அது நல்லா காஞ்சிருக்கு. ஸோ தாளிக்க வேண்டியதை தாளிச்சிடலாம். கடுகு, கொஞ்சம் உளுத்தம்பருப்பு, கொஞ்சம் சோம்பு சேர்த்துக்கலாம். நீங்கள் சோம்பு வந்து தாளிக்கும் போதும் சேர்த்துக்கலாம், அரைக்கும் போதும் வந்து 1/2 டீஸ்பூன் சோம்பு சேர்த்து கோர்ஸாக அரைச்சிக்கலாம். நான் இன்றைக்கி வந்து தாளிக்கிறதுக்கு மட்டும் சேர்க்குறேன். இது கூட கொஞ்சம் கருவேப்பிலை. எப்பயுமே சொல்கிற மாதிரி கருவேப்பிலையே நல்லா பிச்சு போட்டுக்கோங்க, நல்லா வாசனையாக இருக்கும். இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, நம்ம கோர்ஸாக அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதை சேர்த்துடலாம். அதுக்கு முன்னாடி கொஞ்சம் மஞ்சள் பொடியை சேர்த்துருவோம். கொஞ்சம் வதங்கட்டும். பீட்ரூட் வந்து நல்ல பொடி பொடியாக கட் பண்ணி இந்த மாதிரி வேக வச்சு ரெடியாக எடுத்து வச்சுருக்கு. ஸோ இது நல்ல லைட்டாக அந்த பச்சை வாசனை போகணும்னு சொல்லுவாங்களே, அந்த அளவுக்கு நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம வேக வச்சுருக்கிற பீட்ரூட்டில் சேர்த்தா போதும். ரொம்ப சிம்பிள், டக்குன்னு முடிஞ்சிடும். இதை நீங்கள் வந்து அப்படியே கறி மாதிரியும் பண்ணி வச்சுட்டு சப்பாத்திக்கும் தொட்டும் சாப்பிடலாம், இல்லைன்னா வெளில சுட சுட சாதம் வச்சு அதில் நெய் விட்டு பிசைஞ்சும் சாப்பிடலாம். சாதமாக மிக்ஸ் பண்ணி நீங்கள் ஸ்கூலுக்கு கொடுக்கறதுக்கு இல்லைனா ஆஃபீஸ் கொண்டு போகிறதுக்கும் ரொம்பவே சௌரியமாக இருக்கும். இன்றைக்கி நம்ம வந்து சாதமாக தான் மிக்ஸ் பண்ண போகிறோம். இதில் நான் இன்றைக்கி பீட்ரூட் சேர்க்குறேன். பீட்ரூட், உருளைக்கிழங்கு இல்லை கேரட், இது மாதிரி 3 மிக்ஸ் பண்ணியும் சேர்க்கலாம், தனித்தனியாகவும் நீங்கள் போட்டுக்கலாம். கத்திரிக்காய் இருந்தால் கத்திரிக்காய் கூட சேர்த்து பண்ணலாம் நீங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த மாதிரி ஒரு அதாவது தேங்காயெலாம் அரைச்சி ரெடி பண்ணி வச்சிட்டிங்கன்னா, பீட்ரூட்டுக்கு பதிலாக கத்திரிக்காய், பீட்ரூட்டுக்கு பதிலாக பீட்ரூட்டு கேரட்டும் சேர்த்து, இல்லைனா உருளைக்கிழங்கு, அந்த மாதிரி எந்த காய் வேணாலும் சேர்த்து பண்ணலாம். ரொம்ப சிம்பிள் பாருங்கள், டக் டக்குன்னு முடிஞ்சிடும். நான் சொன்ன மாதிரி சோம்பு தாளிக்கும் போதும் போட்டுக்கோங்க, தேங்காய் அரைக்கும் போது 1/2 டீஸ்பூன் சோம்பு சேர்த்து கோர்ஸாக அரைச்சிக்கோங்க. இப்போ நம்ம வேக வச்ச பீட்ரூட் தான் சேர்க்க போகிறோம். உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாம், இதுக்கு தேவையான உப்பு, ஏன்னா பீட்ரூட் வேக வைக்கும்போது கொஞ்சம் உப்பு போட்டிருக்கேன், அதனால் இதுக்கு தேவையான உப்பு. இப்போ பீட்ரூட்டையும் சேர்த்துருவோம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு, 1 நிமிஷம் வந்து வெயிட் பண்ணலாம். இப்போ நல்லா 1 நிமிஷம் ஆகிடுத்து. நம்ம வந்து என்ன பண்ண போகிறோன்னா, சாதம் வந்து உதுருதுரா வடித்து வச்சுருக்கோம். ஸோ இப்போ இதை சேர்த்துக்கலாம். இதில் ஏற்கனவே நான் உப்பு போட்டிருக்கேன். நம்ம ஆல்ரெடி வந்து பீட்ரூட்டில் கொஞ்சம் உப்பு போட்டிருந்தோம், அதே மாதிரி நம்ம பண்ண அந்த கிரேவியில் கொஞ்சம் உப்பு போட்டிருந்தோம். ஸோ இந்த எல்லாமே சேர்ந்து பர்ஃபெக்டாக மிக்ஸ் பண்ணும்போது கரெக்டாக இருக்கும். இதில் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். மேலாக வேணும்னா நெய் 1 ஸ்பூன் விட்டுக்கலாம், அது ஆப்ஷனல் தான். இருந்தால் விட்டுக்கலாம், இல்லைனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவ்வளோதான்.
நம்மளுடைய பீட்ரூட் சாதம் ரெடி. கொஞ்சம் கொத்தமல்லி போட்டுப்போம். பீட்ரூட் சாதம் செய்முறை. ஃபஸ்ட்டு வந்து தேங்காய், வரமிளகா, மிளகு, இஞ்சி, பூண்டு இதை வந்து கோர்ஸாக அரைச்சி எடுத்துக்கணும். அதுக்கப்புறமா வந்து கடாயில் எண்ணெய் விட்டு காஞ்சதுக்கப்புறமா கடுகு, உளுத்தம்பருப்பு, கொஞ்சம் சோம்பு, கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துட்டு கொஞ்சம் மஞ்சப்பொடியும் போட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கிறத சேர்த்து பச்சை வாசனை போக நல்லா வதக்கிக்கணும். அதுக்கப்புறம் வேக வச்சுருக்க பீட்ரூட்டையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா சாதம் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, ஸோ அதையும் அதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக வந்து கொத்தமல்லியும் தூவி கலந்து விட்டுட்டிங்கன்னா நம்மளுடைய பீட்ரூட் சாதம் ரெடி. சிம்பிளாக வந்து பீட்ரூட் சாதம் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துருப்பீங்க. கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப ஈஸி தான், டக்குன்னு பண்ணிடலாம். இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு வந்து எப்பயுமே சொல்கிற மாதிரி அப்ளாம், படாம், சிப்ஸ் இது தான் ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், பசங்களுக்கும் ரொம்பவே பிடிக்கும். பீட்ரூட்டே வேண்டாம்னு நினச்சா கூட இதை கண்டிப்பாக சாப்பிட்ருவாங்க. அந்த மசால் வாசனையோட மசாலும் ரொம்ப இருக்காது, அந்த சோம்பு, அந்த தேங்காய், அந்த இஞ்சி பூண்டோட வாசனையோட சாப்பிடும்போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்தது வந்து நம்மளுடைய கெஸ்ட் வந்திருக்காங்க, அவங்க என்ன ரெசிபி பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பிரேக் போயிட்டு வந்து இது மிஸ்டர் கோல் கடலெண்ணெய் வழங்கும் ரசிக்க ருசிக்க. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பீட்ரூட்டை யூஸ் பண்ணி ஒரு சாதம் பார்த்தோம். அடுத்தது நம்மளுடைய கெஸ்ட் வந்திருக்காங்க, அவங்களும் ஒரு சூப்பரான ரெசிபியோட தான் வந்திருக்காங்க. ஸோ என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம இப்போ கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். லெட்ஸ் வெல்கம் பிரபா. வணக்கம் மேம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறேன் மேம், நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் நானும். இன்னைக்கு வந்து ஸ்பெஷலாக ஒரு ரெசிபியோடு வந்திருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஆமாப்பா, சம்திங் நியூ, சம்திங் ஸ்பெஷல். என்ன பண்ண போகிறோம்? சேமியா பீட்ரூட் பால் பாயசம். அப்போ இந்த வாட்டி வந்து பீட்ரூட் ஸ்பெஷல் இந்த எபிசோடு. ஆமாம், ஏன்னா நம்ம பீட்ரூட் ரைஸ் பார்த்தோம், கண்டிப்பாக அடுத்தது பீட்ரூட்டில் பாயசம் நல்லா டேஸ்ட்டாக இருந்தது, இது இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச். ஃபஸ்ட்டு வந்து அதுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ட் வேணும்னு பார்த்துடலாம். பீட்ரூட் பால் பாயசம் செய்யறதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்துடலாம் வாங்க. சேமியா பீட்ரூட் பாயசம் செய்ய தேவையான பொருட்கள்: சேமியா ஒரு கப், பீட்ரூட் ஜூஸ் ஒரு கப், பேரிச்சம்பழம் தேவையான அளவு, கண்டென்ஸ்ட் மில்க் 100 ml, பாதாம் பருப்பு தேவையான அளவு, சர்க்கரை 100 g, ஏலக்காய் தேவையான அளவு, பட்டை 1/4 inch, நெய் தேவையான அளவு, பால் 1/2 liter. சேமியா பீட்ரூட் பால் பாயசம் செய்கிறதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்துட்டோம். இப்போ எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி வந்து நீங்கள் உங்களை பற்றி சொல்லுங்கள், நீங்கள் என்ன பண்ணுறீங்க? நான் வந்து பேசிக்கலி நியூட்ரிஷனிஸ்ட், 35 இயர்ஸாக இந்த ஃபீல்டில் இருக்கேன். ஸோ நிறைய ரெசிபிஸ் வந்து எல்லாருக்கும் சொல்லி கொடுக்குறோம் நாங்கள், சீக்கிரமாக பண்ணாத சமையல் ரூம்லேருந்து சீக்கிரமாக வேலை முடிச்சு வெளில வந்துருக்கணும். அதே சமயம் சத்தாகவும் இருக்கணும், டேஸ்ட்டாகவும் இருக்கணும். ஹெல்தி சமையல்னு போனால் எல்லாம் டேஸ்ட்டாக இருக்காதுன்னு நினைப்பாங்க, பட் நான் வந்து சொல்லி கொடுக்குறது வந்து ஹெல்தி சமையலே நல்லா டேஸ்ட்டாக பண்ணிக்கலாம் அப்படின்னு. ஸோ நிறைய ரெசிபிஸ் க்ரியேட் பண்ணி சொல்லி கொடுத்துட்ருக்கேன். ஏன்னா நிறைய பேர் நிறைய எண்ணெய் யூஸ் பண்ணால் வந்து நல்லாயிருக்கும் ஒரு டிஷ் அப்படின்னு நினச்சிப்பாங்க, பட் கம்மியாக யூஸ் பண்ணாலுமே அதில் ஒரு டேஸ்ட் வரும். ஓகே, நீங்கள் எந்த மாதிரியான ரெசிபிஸ்லாம் ட்ரை பண்ணியிருக்கீங்க? நான் எல்லாமே மேம், வெஜ், நான்வெஜ், மோஸ்ட்லி கோ லோக்கல் ஃபார் லோக்கல், அதாவது நம்மளோட நம்மக்கிட்ட கிடைக்கிற பொருட்கள்லேயே நம்ம நம்மளை ஸ்பெஷலாக பண்ணலாம். நமக்கு வந்து மொத்தம் 29 ஸ்டேட்ஸ் இருக்குது இந்தியாவில், மற்ற ரெசிபிஸ் ட்ரை பண்ணுறதுக்கே நம்ம வாழ்நாள் பத்தாது. ஆமாம், எல்லாமே நல்ல டேஸ்ட்டாக இருக்கும், ஃப்ரம் நார்த் டு சவுத், ஈஸ்ட் டு வெஸ்ட், நல்ல டேஸ்டி ரெசிபிஸ் நம்மக்கிட்ட இருக்குது. ஸோ அதை நம்ம க்ரியேட் பண்ணுறோம். ப்ளஸ் மில்லட் ஃபுட்ஸ் எல்லாத்தையும் கொஞ்சம் க்ரியேட் பண்ணி தரோம், அதில் கேக்ஸு எல்லாருக்குமே பிடிக்கிற மாதிரி, அப்புறம் சுகர்லெஸ், அப்புறம் ஃபேட்லெஸ் ப்ராடக்ட்ஸ், நிறைய ரெசிபிஸ் நாக்குக்கும் ருசியாக இருக்கணும், ஹெல்த்தியாகவும் இருக்கணும், டேஸ்ட்டாகவும் இருக்கணும், அந்த மாதிரி ஒரு காம்பினேஷனில் செலக்ட் பண்ணி அதை சொல்லிக் கொடுக்கணும். ஓகே சரி, இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம் இப்போ? இன்றைக்கி அப்படி ஒன்று செலக்ட் பண்ணதா, இது வந்து கல்யாண வீடுகளில் யூஸ் பண்ணலாம், வீட்டில் விசேஷத்தில் யூஸ் பண்ணலாம், நீங்களுமே கூட யூஸ் பண்ணலாம். சேமியா பீட்ரூட் பால் பாயசம். பீட்ரூட் சாதாரணமாக பிடிக்காது நிறைய பேருக்கு, நிறைய பேருக்கு பிடிக்கும், 50-50, சில பேருக்கு ஸ்மெல் பிடிக்கும். பட் நான் கேட்டு நான் நிறைய விமன் கன்சல்டேஷனுக்குலாம் வருவாங்க, பீட்ரூட் செஞ்சால் வீட்டில் சாப்பிட மாட்டேங்கிறாங்கன்னு சொல்லுவாங்க, பிளாண்ட் டேஸ்ட் அதில் இருக்குன்ட்டு. ஆனால் டாக்டர்ஸ் எல்லாருமே ஹீமோக்ளோபின்க்கு பீட்ரூட் ரெகுலராக லேடிஸ் எடுக்கணும், அதுவும் வீக்லி 3 times எடுக்கணும் அப்படிவாங்க. ஸோ வீக்லி 3 times பீட்ரூட் பொரியல் யாரும் பண்ண மாட்டாங்க. ஒரு நாளைக்கு வேணால் ரைஸ் பண்ணுவாங்க, ஒரு நாளைக்கு பொரியல் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் வீட்டில் இருக்கவங்க வேணான்றவாங்கன்ட்டு இந்த லேடிஸ் வந்து நிறுத்திடுவாங்க. கரெக்ட். ஸோ அவங்களுக்கு வந்து அந்த பீட்ரூட் எப்படி அவங்களோட டெய்லி மெனுவில் இன்கார்ப்ரேட் பண்ணலாம் அப்படின்னு, பீட்ரூட் ஜூஸாகவும் கொடுக்கலாம், ஆப்பிள் பீட்ரூட் ஜூஸ் கேள்விப்பட்டிருப்பீங்க, சூப்லேயும் ஆட் பண்ணுவாங்க, நிறைய பேர் கட்லெட்ஸில் ஆட் பண்ணுவாங்க, நிறைய இப்படி ஆட் பண்ணிகிட்டு இருக்காங்க. நான் வந்து ஒரு வித்தியாசமாக அந்த ஸ்வீட்டில் ஆட் பண்ணுறேன். ஓகே, நேச்சுரல் கலரிங் கூட இருக்கும், பீட்ரூட் ஆட் பண்ணும்போது அந்த பிங்க் கலர் வரும்,
டேஸ்ட்டும் இருக்கும். ஸோ வீட்டில் டெசர்ட்டாகவும் சாப்பிட்லாம், ஒரு ஃபங்க்ஷனுக்கும் பண்ணலாம், ஒரு 100 பேருக்கு சமைக்கிறதுனாலும் செஞ்சு தரலாம். இப்போ என்ன பண்ண போகிறோம் நம்ம? நான் வந்து ஒரு திக் பாட்டம் வெசல் எடுத்துகிட்ருக்கேன். எதுக்காக இந்த எடுத்துகிட்ருக்கேன்னு சொல்கிறேன்னா, இது வந்து நீங்கள் பாலும் காய்ச்சலாம், பாயசம் பண்ணலாம், புலாவும் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு திக் பாட்டம் வெசல் இது. நம்ம இதில் ஃபஸ்ட் வந்து நெய் ஆட் பண்ணுறோம். நெய் எப்போவுமே இட்ஸ் குட் ஃபார் ஹெல்த். நிறைய பேர் நெய் அவாய்ட் பண்ணுவாங்க. ஒரு நாளைக்கு ஒரு ஸ்பூன் நெய்யாவது எல்லாருமே சாப்பிட்றது நல்லது. லூப்ரிகேட்டர் அது, நம்ம மூளை முட்டி அதுக்கெல்லாம் ரொம்ப உபயோகமாக இருக்கும். ஸோ நான் ஜஸ்ட் தாராளமாகவே யூஸ் பண்ணுறேன் நெய்யை. சில காலையில் எழுந்த உடனே கூட ஒரு ஸ்பூன் நெய் சாப்பிட்லாம் இல்லையா? நெய் சாப்பிட்டு ஒரு டம்ளர் வெந்நீர் குடிக்கலாம், அப்பவும் கொடுக்கலாம். அதுக்கு தான் நமக்கு அந்த காலத்தில் வந்து பருப்பில் நெய் விட்டு முதல்ல சாப்பிட்டது. ஸோ அந்த ஃபர்ஸ்ட் ரைஸ், பருப்பு ரைஸில் நெய் விட்டு போகும். ஸோ குடலில் இருக்கிற அந்த சூடெல்லாம் இது கம்மி பண்ணும் அப்படிம்பாங்க. ஸோ நம்ம லாங்குவேஜஸில் அப்படி பேசணும்னா, ஈஸியாக புரிகிற மாதிரி பேசணும்னா சூடு குறைக்கும் அப்படிம்பாங்க. ஸோ அதுக்கு நெய் நல்லது, பேசிக்கலி லூப்ரிகன்ட். ஓகே, நம்ம இதுக்கு சேமியா ஆட் பண்ணலாம். ஜஸ்ட் மிக்ஸ் பண்ணுறோம். சேமியா வந்து உங்களுக்கு வீகன் ஃபுட்டில் வந்துடும், வெஜிடேரியனில் வந்துடும். சேமியாவில் நிறைய ரெசிபிஸ் நாங்கள் ட்ரை பண்ணி சொல்லி கொடுத்துருக்கோம், வெஜிடேரியன் நான் வெஜிடேரியனில். ஒரு சேஞ்சுக்கு பாயாசம் பண்ணியிருக்காங்க, பட் நம்ம இதில் வந்து பீட்ரூட் ஆட் பண்ணுறோம். சேமியாவில் பாயசம் பண்ணுவோம், உப்புமா பண்ணுவோம், நம்ம பஹாலா பாத் கிச்சடி பண்ணலாம், தயிர் சாதம் எல்லாமே பண்ணலாம். ஸோ ஒரு சேஞ்சுக்கு நம்ம இது பண்ணுறோம். நம்ம இது வந்து ஆல்ரெடி ஸ்லைட்டாக ஃப்ரை ஆகிடுச்சு. நம்ம இதுக்கு மில்க் பால்லையே வேக வைக்க போகிறோம். ஓகே ஓகே. ஸோ ஒரு கப்புக்கு ஜஸ்ட் ஆடிங் மில்க். நம்ம வந்து 1/2 லிட்டர் பால் எடுத்துருக்கோம். ஆமாம், சிம்மில் வச்சுக்கலாமா? கொஞ்சம் சிம்மில் வச்சுக்கலாம். கண்டென்ஸ்ட் மில்க் கூட வச்சுருக்கோம். இது கொஞ்சம் குக் ஆன பிறகு போட்டுக்கலாம். ஓகே. ஸோ சுகர் வந்து கம்மியாக போட்டால் போதும். ஆ, அதனால் ஸோ சக்கரை வந்து நம்ம கம்மியாக எடுத்துக்கிறோம். ஓகே. இதில் வந்து ரெண்டு வெரைட்டி சொல்கிறேன். இதுலேயே ஒரு வெரைட்டி செய்கிறோம், ஒரு வெரைட்டி எதுக்கு செய்கிறோன்னா, ஒன்று வந்து ஒயிட் சுகர் போட்டுரும். பண்ணலாம் ஒயிட் சுகர் கண்டென்ஸ்ட் மில்க். இது ரெண்டும் போடுறோம். என்னென்னா, ரெகுலர் பாயாசம் இது, திக்காகவும் இருக்கும், டேஸ்ட்டாகவும் நல்லாயிருக்கும். ஸோ எல்லோரும் சாப்பிட்றதுக்கு. பட் எல்லோரும் என்ன இப்போ கேட்குறாங்கன்னா, எங்களுக்கு வந்து நாங்கள் டயட்டில் இருக்கோம், எங்கள் வீட்டில் பெரியவங்க டயபெட்டிஸில் இருக்காங்க, இப்போ டைப் 1 டயபெட்டிஸ் கூட இருக்குது, குழந்தைங்களுக்கு கூட இருக்குது. ஸோ அவங்களுக்கு ஒரு பாயாசம் கொடுக்கணும்னா எங்களால் கொடுக்க முடியல. வெல்லம் ஆட் பண்ணுறாங்களா? வெல்லம், சுகர், கருப்பட்டி எதுவுமே டயபெட்டிஸ்க்கு கொடுக்கறது கிடையாது. ஸோ இட் வில் இன்க்ரீஸ் த சுகர் லெவல். ஸோ அப்போ அவங்களுக்கு என்ன பண்ணலான்னா, ட்ரை ஃப்ரூட்ஸ் கட் பண்ணி போடலாம். ஸோ அதுக்காக இன்றைக்கி நான் வந்து டேட்ஸும் பாதாமும் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். வேணும்னா அத்திப்பழம் கூட கட் பண்ணி போட்டுக்கலாம். அதில் ஸ்வீட்டே போதும், அந்த அந்த ஸ்வீட்டே அத்திப்பழம் ஸ்வீட்டே. ஸோ அதெல்லாம் போடும்போது இது ரெண்டும் தேவையில்லை, அவாய்ட் பண்ணிடலாம். ஓகே. நம்ம சுகர் இது வெல்லம் எதுவுமே வேண்டாம். ஜஸ்ட் பாயாசம் பால் பண்ணி இது நல்லா இது பண்ணிவிட்டு ரெசிபியே 2 நம்ம சொல்கிறதுக்கு ரீசன், வீட்டில் பெரியவங்க இருந்தாங்கன்னா சுகர் ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி அவங்களுக்கு தனியாக எடுத்து வச்சுட்டு அப்புறமா நீங்கள் சுகர் ஆட் பண்ணிக்கலாம். அவங்களுக்கு வந்து ராஷை, கிரேப்ஸ், திராட்சை, அத்திப்பழம் ஃபிக்ஸு, டேட்ஸ், பேரிச்சப்பழம், அப்புறம் கேஷ்யூ, பாதாம், பிஸ்தா எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம். இப்போ என்ன ஆகும்னா, அவங்க மென்னு சாப்பிடுவாங்க. இதில் போடும்போது குக்காக இருக்கும், சாஃப்டாக இருக்கும், ப்ளஸ் சுகர் இல்லாமையே அவங்களுக்கு கொடுக்கலாம். ஸோ அவங்களும் ஹாப்பியாக சாப்பிடுவாங்க. ஈவன் ஃபங்க்ஷன்ஸ்லேயும் நிறைய பேர் வந்து பரிமாறும் போது எல்லாமே சுகர் போட்ட பாயாசம் பரிமாறுறாங்க. ஸோ நம்ம இந்த ஒரு ஆப்ஷன் அவங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டோம்னா, ஃபியூச்சரில் அந்த மாதிரி சுகர்லெஸ் பாயாசம்னு பிரித்து பண்ணி கொடுத்துருவோம். ரைட். ஸோ கொஞ்சம் நேரம் இது குக் ஆகட்டும். ஓகே, குக் ஆகட்டும். இப்போ வெந்துருத்தான் பார்த்துடலாமா? அப்படி ஷுவர் கொடுக்கலாம். ஆ, குக் ஆயிருக்கு. இப்போ சீக்கிரமாகவே வெந்துடுது. ஸோ நம்ம இப்போ இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம், பீட்ரூட் ஜூஸ் ஆட் பண்ணுறோம். ஓகே, பீட்ரூட் ஜூஸ் ஆட் பண்ணுறேன். ஓகே, இந்த கலர் பார்த்தீங்கன்னா நம்ம அழகான ஒரு கலர் வருது, பிங்க் கலர். பசங்க இது பார்த்தாலே சாப்பிட்ருவாங்க. ஓகே, நான் என்ன பண்ணுறேன், சுகர் ஆட் பண்ணல, அதுக்கு பதில் நான் கண்டென்ஸ்ட் மில்க் ஆட் பண்ணுறேன். ஓகே, நம்ம தேவைப்பட்டால் ஆட் பண்ணிக்கலாம், பட் நான் கண்டென்ஸ்ட் மில்க் ஆட் பண்ணுறேன். ஓகே, சுகரும் கண்டென்ஸ் மில்க்கும் மிக்ஸ் பண்ணி போடும்போது ஸ்வீட் மட்டும் பார்த்துக்கலாம். ஆமாம், இது வந்து கண்டென்ஸ் மில்க் ஆட் பண்ணுற இன்னொரு ரீசன், திக்கனிங் கொடுக்கும், திக்காக கொடுக்கும். சில பேருக்கு லிக்விடாக பிடிக்காது, திக்காக கொடுக்கும். ஸோ நம்ம வந்து இது எல்லாமே போட்டுடுறோம். ஆ, சரி. இப்போ இது குக் ஆகும், கலர் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்ட்டு. ஆமாம், இப்போ இதில் வந்து நம்ம என்ன ஆட் பண்ண போகிறோம்னா, ஒரு சேஞ்சுக்கு கொஞ்சம் போல் பட்டை போட போகிறோம். ஏன்னா பட்டையோட வாசனை எப்போவுமே நல்லாயிருக்கும். ஸ்பைசஸ், நம்மளோட வாழ்க்கையில் ஸ்பைசி டப் அப்படிம்பாங்கள்ல, அந்த மாதிரி சமையலில் ஸ்பைஸ் அப் பண்ணுறோம். அதே மாதிரி ஏலக்காவும் ரெண்டு போடுறோம். ஓகே, இது பொடி பண்ணி போடலாம், நம்ம இஷ்டம் எப்படி வேணாலும் போட்டுக்கலாம். பிகாஸ் இது எல்லாமே ஹெல்த்துக்கு நல்லது தான். பசங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஏலக்காய் தோல் இருந்தால் எடுத்து போடுவாங்க, பரவாயில்ல. குழந்தைங்களுக்கு சமையல் இறங்கி சமையல் சொல்லி கொடுக்கும்போது
சொல்லி கொடுக்கலாம். இதில் இந்த ஏலக்காய் இப்படி போட்டால் நல்லது அப்படிங்கிறத சொல்லி கொடுக்கலாம். ஏன்னா ஃப்ராக்னன்ஸ் வரும். நிறைய குழந்தைங்களுக்கு இப்போ சமைக்கிறதுக்கு கற்றுக்கணும்னு ஆசை இருக்குது. ஸோ எல்லா டைமுமே மிக்சிக்கு போகணும், அம்மிக்கு போகணும் அப்படின்ட்டு இல்லை. யூ கேன் யூஸ் யுவர் ஃபிங்கர்ஸ் பூண்டு உரிக்கிறதுக்கு, வட்டை கிள்ளி எல்லாத்துக்குமே, எல்லாமே ஸ்பைஸ் பவுடராகவே வாங்கி வச்சுக்கணும்னு நினச்சிப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஃப்ரெஷ் போடுறது ரொம்ப நல்லது. ஸோ இப்போ பாருங்க, நல்லா திக்கன் ஆகிடுச்சு. இப்போ நம்ம என்ன ஆட் பண்ண போறோம்னு பாத்தீங்கன்னா, நம்ம பீட்ரூட் பாயசமும் உங்களுடைய சாரி கலரும் ஒரே கலர். தேங்க் யூ, பட் அது அப்படிக்காக தான் எடுத்துட்டு வந்தது இந்த சாரி. ஓகே, தேங்க் யூ. இப்போ நம்ம இதிலிருந்து பாதாம் ஆட் பண்ணிடுறோம். நான் வந்து இந்த பாதாம் ஃப்ரை எல்லாம் பண்ணல. நறுக்கு நறுக்கு அப்படியே சாப்பிட்றதுக்கு சில பேருக்கு பிடிக்கும். நம்ம சூடாக இதில் போடும்போது குக் ஆகிடும். ஸோ எந்த நட்ஸ் வேணால் போடலாம். இன்றைக்கி நம்ம பாதாம் சூஸ் பண்ணியிருக்கோம். ஓகே, பாதாம் போடலாம், கேஷ்யூ போடலாம், பிஸ்தா போடலாம், நம்ம என்ன வேணாலும் போடலாம். இப்போ ரெண்டு நிமிஷம் கொதிக்கிட்டோன்னு சொன்னீங்க. இப்போ வெயில் காலம், இப்போ கிச்சனுக்குள்ளேருந்து எல்லாரும் எப்படி சீக்கிரம் வருது அப்படிங்கிறத பற்றி, அதுக்கு ஏதாவது மீல் பிளான் இருக்கா? மீல் அதாவது ஹெல்த்தியாகவும் இருக்குது, மீல் பிளானும் இருக்குது, மெனு பிளானும் இருக்குது, ரெண்டு இருக்குது. ஒன்று வந்து ப்ரீ ப்ரிப்ரேஷன். அப்படின்னா ஒரு வாரத்துக்கு தேவையானது நம்மக்கிட்ட இருக்கணும், ஒரு மாதத்துக்கு தேவையானது நம்மக்கிட்ட இருக்கணும். மாதத்துக்கு தேவையானது எல்லோரும் மளிகை சாமானாக வாங்குவாங்க. இந்த பட்டை கிராம்பு, ஏலக்காய் பொடி, இந்த மாதிரி பவுடர் ஐட்டம்ஸ். அப்புறம் அதே மாதிரி நம்ம வீட்டில் பண்ணுற பொடி ஐட்டம்ஸ், அதுக்கப்புறம் வந்து மெயினாக தால் பருப்பு அரிசி, அது இதெல்லாமே ஒரு மந்த். நிறைய பேர் வந்து ரெகுலராக டெய்லி வாங்கணும் இல்லை வாரத்துக்கு ஒரு நாள் வாங்கணும், டைம் கன்சியூமிங். ஸோ வாங்கி ஸ்டோர் பண்ணிக்கலாம். கிச்சனுக்குள்ளே போனால் அரை மணி நேரத்தில் ஃபுல் டேக்கான சமையலில் முடிச்சுட்டு வந்துடணும். ஆமாம், ஃபுல் டேக்கு. ஆமாம். ஸோ நைட் மட்டும்தான் போய் இட்லியோ தோசையோ ரைஸோ சப்பாத்தியோ பண்ணுறதை பண்ணிக்கலாம். பட் மற்ற ஐட்டம்ஸ் எல்லாமே மார்னிங் பண்ணிட்டோம். நாங்கள் இப்போ 6:30 எழுந்து காஃபி குடித்தோம்னா 7-8 மொத்தமாக முடிச்சிருவோம். ஒரு சூப் இருக்கும், ஒரு சாலட் இருக்கும், ஒரு பொரியல் இருக்கும், ஒரு குழம்பு இருக்கும், ஒரு ரசம் இருக்கும். ஓகே, என்ன ரீசன்னா எல்லாம் ரெடியாக இருக்குது, நீட்டாக இருக்குது, நம்ம எடுத்து வைக்க வேண்டியது தான் பாக்கி. நல்லா பிளான் பண்ணிங்கன்னா 1 hour போதும், ஒரு வேளை குக் பண்ணுறதுக்கு. ஓகே, தேங்க்யூ, தேங்க்யூ. இப்போ பாருங்கள். ஸோ இப்போ இதில் நம்ம என்ன பண்ணுறோம், ரொம்ப சூப்பராக வந்துருச்சு. வி கேன் ஸ்விட்ச் இட் ஆஃப். ஓகே, என்ன பண்ணுறேன் நான் கொஞ்சம் பண்ணிடுறேன். பேரிச்சம்பழம் ஆட் பண்ணுறேன். இப்போ ஆஃப் பண்ணிட்டோம், பேரிச்சம்பழம் மட்டும் ஆட் பண்ணிடுறேன். ஏன்னா அந்த பேரிச்சம்பழம் வந்து அயன் சத்து ரொம்ப தேவை. இப்போ நிறைய பேருக்கு ஹீமோக்ளோபின் லெவல் கம்மியாயிட்டிருக்கு. ஸோ அந்த ரீசனுக்காக தான் சாப்பாட்டோட டீ குடிக்காதீங்கன்னு சொல்லிட்டு ஃபுட் சேஃப்டி ஸ்டாண்டர்ட்ஸில் இதெல்லாம் சொல்கிறாங்க. அதுக்கு என்ன காரணம்னா அயன் அப்சர்ப்ஷன் போயிடுது. நம்ம சாப்பிட்ட உடனே நீங்கள் டீ சாப்பிட்டீங்கன்னா உங்கள் சாப்பிட்ற சாப்பாட்டில் இருக்கிற அயன் அப்சர்ப்ஷன் உடம்புக்கு போக மாட்டேங்குது. ஓகே, அதனால சாப்பிட்ட உடனே டீ குடிக்க, சாப்பிட்ட உடனே குடிக்காதீங்க, ஒரு 1 hour அப்புறம் குடிங்க அப்படிங்கிறாங்க. என்ன ரீசன்னா அந்த அப்சர்ப்ஷன் ஆகணும். இப்போ நீங்கள் சின்ன வயசில் சொல்லுவாங்க உடம்புல சத்து ஒட்டணும், தட்டுப்பாத்து சாப்பிடும்பாங்க. இப்போ நம்ம யார் தட்டுப்பாத்து சாப்பிடல, சாப்பிட்றா. ஸோ நம்ம பார்த்து அப்படி ஒட்டலை, யாரும் ஒன்றா உட்காந்து சேர்ந்தே சாப்பிட்றது இல்லை. நீங்கள் தனியாக கூட சாப்பிடுங்க, ஆனால் தட்டு பார்த்து சாப்பிடுங்க. சாப்பிட்டு முடிச்சோடனே இந்த மாதிரி டேனின்ஸ் நிறைய இருக்கிறதுல இந்த காஃபி டீ எல்லாம் எடுக்காதீங்க. ஸோ அந்த பேரிச்சம்பழத்தை இன்க்ளூட் பண்ணுற ரீசன், பேரிச்சம்பழத்தை அந்த அயன் அப்சார்ப்ஷன் பாடிக்கு போகும். ஓகே, சரி. அனிமியா இப்போ கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்குது, நிறைய பேர் நமக்கு இருக்காதுன்னு நினைப்பாங்க. செக் பண்ணி பார்த்தீங்கன்னா ஹீமோக்ளோபின் லெவல் கம்மியாக இருக்கும். ஸோ இது மென்று சாப்பிடும், நல்லா ஹெல்த்தியாக இருப்பாங்க பார்க்கும்போது, ஆனால் ஹீமோக்ளோபின் லெவல் கம்மியாக இருக்கும். இது வந்து இப்போ நான் இதுலேயே ஏன் போட்டேன்னா, இப்போ இது சூடாக இருக்குது, ஸோ இது குக் ஆகிடும், ஸோ இன்னும் சாஃப்டாக இருக்கும். ஸோ உங்களுக்கு டேஸ்ட்டுக்கு மட்டும் இல்லை, உங்கள் ஹெல்த் அப்சர்வ் பண்ணுறதுக்கும் சேர்த்து கொடுக்கணும். ஸோ இது எனி டைம் ஆஃப் த டே சாப்பிடலாம். இதை ஓகே, நீங்கள் மதியானம் தான் சாப்பிடணும், நைட் தான் சாப்பிடல, எனி டைம் ஆஃப் தி டே யூ கேன். ஓகே, நம்மளுடைய சேமியா பீட்ரூட் பாயசம் ரெடி. அதோட ஸ்மெல் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து தேங்காய் பால் விடலை, பட் அதை கொதிச்சு சேர்ந்து வரும்போது அதோட தேங்காய் பால் ஸ்மெல்லும் வருது, ரொம்ப நல்லாயிருக்கு. தேங்க்யூ. ஓகே, இப்போ சர்வ் பண்ணிடலாம் நாம. ஜஸ்ட் சும்மா ஜாலிக்கு இந்த மாதிரி சின்ன சின்ன வேலையெல்லாம் வீட்டில் இருக்க பிள்ளைங்களுக்கு கொடுக்கலாம். அவங்க அழகழகாக டெக்கரேட் பண்ணுவாங்க. நீங்கள் இதை ஸ்ப்ரெட் பண்ணியும் கொடுக்கலாம். நான் வந்து இது 5 குழம்பேன். லுக் லைக் தட். சேமியா பீட்ரூட் பாயசம் செய்முறை. ஃபஸ்ட்டு வந்து ஒரு பேனில் நெய் விட்டு சேமியாவை வறுத்துக்கணும். அதுக்கப்புறமா பால் விட்டு அந்த பால்லேயே சேமியா நல்லா வேகணும். வெந்ததுக்கப்புறமா நீங்கள் வந்து பீட்ரூட் ஜூஸ் விடுங்க. அதுக்கப்புறமா தேவைப்பட்டால் சக்கரை சேர்த்துக்கலாம். இன்றைக்கி வந்து நாங்கள் கண்டன்ஸ் மில்க் சேர்த்துருக்கோம். ஸோ கண்டன்ஸ் மில்க்கையும் சேர்த்துட்டு ஒரே ஒரு சின்ன பீஸ் பட்டையும் போட்டுட்டு ஏலக்காவும் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு கொதி விடுங்க. நல்லா ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பாதாம் பருப்பு, முந்திரி பருப்பு அதெல்லாம் நம்மளுடைய ஆப்ஷனல். பேரிச்சம்பழம் சேருங்க. எல்லாத்தையும் சேர்த்துட்டு இறக்கி வச்சிட்டிங்கன்னா நம்மளுடைய சேமியா பீட்ரூட் பாயசம் ரெடி. எங்கள் ஷோக்கு வந்து எங்களுக்காக பசங்களுக்கு பிடிச்ச மாதிரியான ஒரு பீட்ரூட் பாயசம் பண்ணி காமிச்சதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். உங்களுக்கு வந்து டைமண்ட் ஹோம் அப்ளையன்சஸ் வழங்கும் ஒரு கிஃப்ட். தேங்க்யூ. எனக்கு தெரிஞ்ச இந்த ஒரு ஸ்பெஷல் ரெசிபியை
உங்களுக்காக ஷேர் பண்ணுறதுக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த ஜெயா டிவிக்கு தேங்க்யூ. இந்த எபிசோட் வந்து பீட்ரூட் ஸ்பெஷல் ரெசிபின்னு சொல்லலாம். ஏன்னா நம்ம முதல்ல வந்து பீட்ரூட்டில் ஒரு டிஃபன் பாக்ஸ் ரெசிபி பார்த்தோம், பசங்க பீட்ரூட் சாப்பிட்லன்னா எப்படியெல்லாம் பண்ணி கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி. அடுத்தது வந்து மேடம் சொல்லவே வேண்டாம், ஒரு ஸ்வீட் அப்படின்னாலே எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். அந்த பால் பாயசத்தில் அழகாக பீட்ரூட்டோட ஜூஸ் சேர்த்து ரொம்ப டேஸ்ட்டாக ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. அந்த கொதிச்சு கொதிச்சு வரும்போது அந்த பாயசத்தோட வாசனையே அவ்வளோ நல்லா இருந்தது. ஸோ மிஸ் பண்ணாமல் கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நான் அடுத்த எபிசோடில் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் இந்த விடைபெறுவது உங்கள் சித்ரா முரளி. நன்றி, வணக்கம். இது மிஸ்டர் கோல்ட் கடலெண்ணெய் வழங்கும் ரசிக்க ருசிக்க.